அச்சோ ஒன்றுமே சாப்பிடாத மாதிரியே இருப்போம். ஆ நான் சாப்பிட மாட்டேன், ஆ நான் ஃபோன் வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், ஆ நான் படிக்க மாட்டேன், ஃபோன் வாங்கி கொடுத்தா தான் நான் படிப்பேன், ம் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், அந்த ஃபோன் தான் வேணும், ம் சரி நான் ஃபோன் வாங்கிடுறேன், ஆனால் நான் வாங்கிட்டு வந்திருந்தேனா நீ நல்லா படிக்கணும் என்ன சொல்கிறேன் போய் இது ஆ நான் நல்லா படிப்பேன்ப்பா, ஆ படிப்பேன், ஆ இப்போ மட்டும் மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இருக்குது. ஆ நல்லா பெரிய கிடையாதா, வெல்கம் சார். ஆ ஆ ஆ வணக்கம் வணக்கம் சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு ஃபோன் வேணும்ப்பா. என்ன ப்ரைஸ்க்குள்ளே சார் வேணும்? அது வந்து ஒரு 12,000 ரூபாய்க்குள்ளே இருந்தா கொடுங்க. அல்பா ஓகே சார், இருக்கு சார் இருக்கு. ம் சார், நீங்கள் கேட்ட ப்ரைஸில் இந்த ஒரு மாடல் தான் சார் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய கேமரா இருக்குது, அப்புறம் ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது. என்ன சொல்கிறாங்க தம்பி சார், இல்லை ஃபோன் பேச முடியுமாப்பா? ஓ பேசலாமே, அப்படி இது ஃபோன் கொடுப்பா. இவ்வளோ நேரம் பேசுனது ஓகே ஓகே. ஐயா எங்கெங்கெங்கெங்க ஃபோன் வாங்கியாச்சு. ஆ 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணுமா? இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டேன், 4 மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டேனா? ம் அமைதி அமைதி பொறுமையாகவே இருப்போம். இன்னும் எவ்வளோ நேரம் பொறுமையாகவே இருக்கணும்? இன்னும் எவ்வளோ நேரம்? ஐயோ மண்டி பிச்சுக்கலாம் போல இருக்கே. 4 மணி நேரம் முடிஞ்சிச்சு. இப்போவே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ப்ராங்க் கால் பண்ணி ஏமாத்த போகிறேன். தம்பி சின்ன ஆக்டிவேட் ஆகும். ஒரு மணி நேரம் முடிஞ்சிச்சு இப்போ பாரு. ஹலோ, நான் யாரும் தெரியல. நான் தான் அனுபவம் பண்ணி பேசுகிறேன், ப்ராங்கல் பண்ண ஏமாண்டியா? ஃபனி 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 புதுசாக ஃபோன் வாங்கிற சொல்லாம தான் கால் பண்ணேன். ஃபனி 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 வந்துட்டேன். சரிடா, நான் அப்புறமா கால் பண்ணுறேன், மற்றவங்களுக்குலாம் ப்ராங்க் கால் பண்ணுவேன். சரி பாய். ஃபனியாக ஏமாந்துட்டான். பார்த்து பத்திரமா பத்திரமா பாய். ஏதோ டே புதுசாக போன வந்துடுவேன். ஏ சூப்பர்ரா, எப்படி கலக்குற கலக்குற பார்க்குறியா? விளையாண்டு பாடுறா, கேம்ஸ் நான் ஒன்று இருக்கேன். இதா ஆ குடு 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 கொடுத்தோன்னா பார்த்து ஹேண்டில் பண்ணுறா, புதுசாக அவங்க வேணாம். சேர்றா, ரொம்ப அழுத்தி பிடிக்காத ஃபோனு இதாகிடும். ஆ சரி, ஃபோனை அழுத்தி பிடிக்க கூடாதா? சேர்றா. டி ரொம்ப தேய்க்காரா, இதாகிடும்டா, ஸ்க்ராட்ச் விழுந்துடும்டா அப்புறம். ஐயோ டி 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 அவுட்டாயிடும்டா, இல்லைடா டி. ஐயோ ஏ போடாங்கடா, கத்தாடா ஸ்பீக்கர் இதாகிடும் அப்புறம். ஐயோ ஒன்றும் ஸ்பீக்கர் இதாகிடும், புதுசு புதுசாக சொல்கிறான். போச்சுரா, குடுறாத டச் செல்ல டச் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதா, வீணாக போயிடும்டா. ஐயோ உனக்கு ஃபோன் கிடையாது போ. டூ 7 என்ன, நீ தானே கூப்பிட்டு போன கொடுத்த மச்சான். ஃபோனை இங்கிருக்கேன்டா, இவனா இந்தா பாரு. ஐய இதெல்லாம் ஒரு ஃபோனா? ஐயோ ராமா ராமா, இதெல்லாம் ஒரு ஃபோனுன்னு நீயும் வாங்கி தந்திருக்க பாரு. குடி உன்னெல்லாம் என்னத்த சொல்கிறது. இத பார், இந்த ஃபோன் எவ்வளோ தெரியுமா? 50,000 ரூபா. 50,000 ரூபா, 50,000 ரூபா, 50,000 ரூபா.
minute. இந்த பையன் போய் சொல்கிறாங்க, இந்த ஃபோனோட ரேட் என்னன்னு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே காமிச்சிருக்கேன், அதை ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறேன் பாருங்கள். என்ன ப்ரைஸ்க்குள்ளே சார் வேணும்? அது 12,000 ரூபாய்க்குள்ளே, 12,000 ரூபாய்க்குள்ளே, 12,000 ரூபாய்க்கு, 12,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் கொடுங்க. அந்த ஃபோன் எவ்வளோ? 500 ரூபாயா? சரி. இந்த ஃபோனில் என்னென்னலாம் பண்ணலாம் தெரியுமா? கேமரா இருக்குது, கேம்ஸ் விளையாடலாம், என்னென்னமோ பண்ணலாம். அந்த ஃபோனில் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஃபோனை போய் வாங்கிட்டு வந்து நிற்கிறா பாரு. ஐயோ ஐயோ மச்சான், வாடா ஃபோட்டோ எடுப்போம்டா, இந்தா புது ஃபோனு, இந்தா புடி. ஆ நான் கமான் கமான் நான் போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இரு. 240 மெகா பிக்சல். ஆமாம், 240க்குலாம் மெகா பிக்சல் இருக்கா? எது சொன்னாலும் நம்புறான். ஆ நீ எட்ரா எட்ரா எட்ரா. ஆ ஃபோனை கொடு, அந்த ஃபோனோட சேர்த்து நீ ஒரு ஃபோட்டோ எடு. கொடு கொடு மச்சான், ஃபோட்டோ என் ஃபோனில் என்ன எடுத்துருக்கோம். ஆமாம் பரவாயில்ல, எடு மச்சான். என்ன பண்ணுற? ஆ வாடா மச்சான். ஆ சொல்லு. ஆ நான் எப்படி இருக்க? ஆ நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கேன், நீ எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா? அதான் சும்மா அப்படியே. ஆ ஆ ஆ சரி சரி, சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. அதான் புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கியாரா? ஆ ஓ பார்த்துட்டியா? ஆமாண்டா, நேற்று அப்பா வாங்கி கொடுத்தாங்க, சாயந்தரம் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதான் சும்மா அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நாள் கூட முழுசாக யூஸ் பண்ணல, அதுக்குள்ளே இட்டி ஆயிடுச்சு, வேறு வழியே இல்லை. அப்பா புதுசாக இன்னொரு ஃபோன் வாங்கி தாப்பா.